வாங்க வாங்க எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க பார்க்கலாம் வாங்க என்ன சார் ஏதோ பிக்னிக் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வரேன்ட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க என்ன இடம் சார் இது ஏன்பா நம்ம இடம் பா இது நான் துபாயில இருக்கும்போது கஷ்டப்பட்டு வாங்கின இடம் பரவாயில்லையே சார் சம்பாரிச்ச பணத்தை வீணடிக்காம உஷாரா நிலம் வாங்கி போட்டீங்க பெரிய ஆள் சார் நீங்க யாரு இவரா உஷாரு இவர் பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்றவர் நான் தான் கட்டாயப்படுத்தி பணம் அனுப்ப சொல்லி இந்த இடத்தை எல்லாம் வாங்கி போட்டேன் இல்லனா எல்லா பணத்தையும் துபாயிலே செலவு பண்ணிருப்பாரு பரவாயில்லையாங்க எல்லார் வீட்லயும் பெண்கள் புருஷன் சம்பாதிக்கிற முக்காவாசி காசா ஷாப்பிங் அது இதுன்னு போய் செலவழிச்சிருவாங்க இங்க சிக்கனமா இருந்து சேர்த்து வச்சிருக்கீங்களே கிரேட்டுங்க பாத்தியா சத்யா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க நாளைக்கு நான் சம்பாதிக்கிற பணத்தையும் சிக்கனமா சேர்த்து வைக்கணும் அப்பதான் நம்ம எதிர்காலத்துக்கு நல்லது சொல்லிட்டல பிசினஸ் ஆரம்பிச்சு உன் சம்பாத்தியம் வரட்டும் அப்புறம் பாரு என் சிக்கனத்தை உன் சிக்கனத்தை இன்னும் வேற பாக்கணுமா அதான் மார்க்கெட் போகும்போது தினமும் பாக்குறேனே என்னமா பேர பேசுவ தெரியுமா அந்த விஷயத்துல எங்க அக்கா கூட வேஸ்ட் தான் போதும் போதும் முதல்ல நீ ஏன் அளவுக்காவது பேரம் பேச கத்துக்கோ ஆமா இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க இந்த இடத்தை இவங்களை காட்டுறதுக்கா அதுவும் ஒரு காரணம் தான் ஆனா முக்கியமானது இந்த இடத்தை ஜாயின் வெஞ்சருக்கு பிளாட் போட்டு விக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன் இப்ப இந்த நிலத்தை விக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது நம்ம கிட்ட என்ன பணமா இல்ல இது அப்படியே இருக்கட்டும் இந்த நிலம் ஒண்ணும் எங்கேயும் ஓடி போயிடாது அது எனக்கு தெரியும் இந்த இடத்தை நாம சும்மாவே போட்டு வச்சிருக்கோம் அடிக்கடி வந்து பாக்குறதும் இல்ல நாளைக்கே எவனாவது வந்து இந்த இடத்த சொந்தம் கொண்டாடிட்டா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது தேவையில்லாத பயம் இப்ப உங்களுக்கு வேண்டாம் ஏன் சார் இந்த இடம் சும்மா இருக்குன்னு தானே பயப்படுறீங்க அது அழகா தோப்பா மாத்திட்டா நல்ல வருமானமும் வரும் எவனோ ஒருத்தன் சொந்தம் கொண்டாடிடுவானோங்கிற பயமும் இருக்காது நல்ல ஐடியா தான் ஆனா பாத்துக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும்ல ஏன் சார் உங்க ஃபார்ம் ஹவுஸ பாத்துக்கிறாங்களே அவங்கள நம்பி இந்த இடத்த விட்டுட்டா எந்த பிரச்சனையும் வராது அவங்களுக்கு அந்த இடத்த பாத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் அவங்கள நம்பி இந்த இடத்த எல்லாம் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார்னா அத மாத்துறது ரொம்ப கஷ்டம் எங்க இந்த இடத்த பாக்குறதுக்கு யாராவது வர சொல்லி இருக்கீங்களா ஆமா இப்ப ஒருத்தர் வரன்னு சொல்லியிருக்காரு வந்துருவாரு அவர் தான் நினைக்கிறா இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா யாரு இவங்களா இவங்க எங்க வீட்ல தான் இருக்காங்க ஏன் கேக்குறீங்க இவங்கள உங்களுக்கு தெரியுமா தெரியுமாவா இதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்காளே அவளுடைய அப்ப நான் தான் ஜாயின் வெஞ்சருக்கு எங்க வீட்டுக்காரர் பிளான் பண்ணாரா இவர்கிட்ட இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னப்பவே யாரோ வரப்போறாங்கன்னு நினைச்சு வேண்டான்னு சொன்னேன் இப்ப அது நீங்க தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்ல யாருமா சொன்னது பிரச்சனை இல்லன்னு உங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டா நான் சம்மதிக்கணும் இல்ல எங்க போன்ல பேசும்போது எல்லாம் ஓகே நீங்க இடத்தை மட்டும் ஒரு முறை பாத்துக்கறேன் நீங்க இப்ப என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க ஏன் இந்த இடம் பிடிக்கலையா உங்களுக்கு இடம்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா உன் கூட வியாபாரம் பண்றதுதான் எனக்கு பிடிக்கல ஏங்க எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க வீட்டை விட்டு ஓடி வந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா
உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க பண்ற வேலையா? அப்பா என்ன பேசுறீங்க? சீ, வாய மூடு. நான் ஒண்ணும் உங்ககிட்ட பேச வரல. இதோ பாருங்கம்மா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவ இந்த மாதிரி ஆளோட ஓடி போயிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? இங்க பாருங்க, வயசுல பெரியவங்க நீங்க, உங்களோட கோபம் நியாயம்தான், எங்களுக்கு புரியுது. சின்ன சிறுசுங்க ஏதோ ஆசைப்பட்டுட்டாங்க, நீங்க பிரிச்சிருவீங்கங்கிற பயத்துல வீட்டை விட்டு ஓடிய வந்துட்டாங்க. ஆனா உங்க மேல அவங்க எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? ஏன் நீங்க பேச மாட்டீங்க? பண்ண தப்ப மறைக்கணும்ல, அதுக்கு ஏதாவது இப்படி பேசிதான் ஆகணும். சார், தப்பு எங்க மேலையும் இருக்கு, ஆனா அந்த தப்ப மன்னிக்கிறது தானே பெரியவங்களுக்கு அழகு. தயவு செஞ்சு எங்களையும் மன்னிச்சு இவங்களையும் ஏத்துக்கங்க. எது ஏத்துக்கறதா? அது மட்டும் இந்த ஜென்மத்திலயும் நடக்காது. ரவி, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்ற, கேக்குறியா? இந்த இடத்தை பிளாட் போட்டு விக்கிறதுக்கு பதிலா பெரிய சத்திரத்தை கட்டி அதுல பெத்தவங்களுக்கு தெரியாம வீட்டை விட்டு ஓடி வந்தவங்களுக்கு புகலிட அளிக்கப்படும்னு ஒரு பெரிய போர்ட மாட்டு. இது கூட நல்ல பிசினஸ் தான்யா. அப்பா, தப்பு எங்க மேல இருக்கு? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க எதுக்கு தப்பா பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? ஒரு மானஸ்தம் பண்ற வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க. யோ ரவி, இதோ பார், இதே ஊர்ல வேற ஒரு லேண்ட் விலைக்கு வரதா என்கிட்ட சொன்னாங்க. இருந்தாலும் உன் லேண்ட் சீப்பா வருதுன்னு நான் இங்க டீல் பேச வந்தேன். இங்க வந்த பிறகுதான் தெரியுது நீயே ஒரு சீப்பான ஆளு. உங்ககிட்ட வியாபாரம் பண்ணா என் கௌரவம் கெட்டு போயிடும். நான் அந்த லேண்டையே போய் முடிச்சுக்கிறேன். வேற இடத்தை பார்த்துட்டு இந்த வழியை தானே போகணும் அவரை நான் விடுறதா இல்ல. சக்தி, தேவி இல்லாம ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது, நீ சத்யா போய் தடுத்து நிறுத்து. ஏ சத்யா, நில்லு. வேணாம், நீங்க வரத்து பாருங்களா. பரவாயில்ல, விடு, இல்லாமலா இருக்கும். எனக்கு புரியுதுங்க, பாவம் பெத்தவங்க தான் அவங்கள புரிஞ்சுக்கல, அதனால நாமளும் அவங்கள துரத்தி விடலாமா? அது தப்பு இல்லையா? அதுக்காக தானே நான் எதுவுமே பேசாம இருந்தேன். சரி, கிளம்புவோம் வா. சரிங்க, வா. கைவிட மாட்டார். உன் காதலே விழுந்தது இல்ல? ஆமாங்க. என்னங்க, ஒருவேளை அந்த மந்திரவாதி தான் ஏவல் வேலை செஞ்சு
தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி பண்ணிட்டானோ? ஐயோ கடவுளே, என் குடும்பத்தை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறேன்? அம்மா பேசாம இரு. சொல்லு சார், எங்களுக்கு தெரியாம நீ ஏதாவது மொபைல் வாங்கிருக்கியா? நீ யாராவது லவ் பண்றியா? ஐயோ அண்ணா. சரோஜினி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுமா? பிளீஸ் சொல்லுமா. உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து நான் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு இருக்கேன். என்ன உண்மை? யார் பத்தின உண்மை? சரோ, வருண்க்கு எந்த ப்ராப்ளம் இல்லையே. அவன் பத்திரமா இருக்கான், கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவான். பத்திரமா இருக்கானா? அப்போ அவன் இருக்கிற இடம் உனக்கு நல்லாவே தெரியும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் இருக்கிற இடம் சொல்லு. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவன் நல்லா இருக்கான் அது மட்டும் எனக்கு தெரியும். என்னமா கொல்பற, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னா திட்ட மாட்டீங்களே? ஐயோ திட்ட மாட்டோம், தயவு செஞ்சு சொல்லுமா. சொல்லு சாரோ, பிளீஸ் சொல்லு. பைரவா, 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 பிளீஸ் கொஞ்சம் வாங்க. யாரும் அந்த வைரவா? என் என் வருண உங்களுக்கு தெரியுமா? அண்ணி வருணுக்கு இவரு ரொம்ப நல்லா தெரியும். வருண் மூலமா தான் இவரே எனக்கு தெரியும். வருண் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா பத்திரமா இருக்கான். நீங்க சக்தி வாய்ந்தவர்னு சரோ சொல்றா, ஆனா வருண் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களே. காலபைரவன் கிட்டே கேட்டு சொல்லாமே? கேட்டேன், அதுக்கு அவரு ரகசியம் சொல்லிட்டாரு. என்னங்க இது? வைரவா, நாங்க காலபைரவனை பார்க்க முடியுமா? நீங்க ஆசைப்பட்டா பார்க்க முடியாது, ஆனா அவரு விருப்பப்படணும், அது கொஞ்சம் கஷ்டம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? பதட்டப்படாம இருங்க. காலபைரவர் தான் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்துறவர். அவரே சொல்லிட்டாரு, அவரை நம்புங்க, பயப்படாதீங்க. எங்க அந்த கடவுளே, நம்ம குழந்தை பத்திரமா இருக்கான்னு சொல்லிட்டாரு. அந்த காலபைரவருக்கு தான் நாம நன்றி சொல்லணும். காலபைரவா, வருண் வீட்டுக்கு வர அன்னைக்கு கோவில் திருப்பணி வேலைய தீவிரமா அர்ச்சிடுறப்பா. இது சத்தியம், சத்தியம். ஏய் சத்யா, நில்லுன்னு சொல்றேன்ல. இல்ல சக்தி, எங்க அப்பா செஞ்சது சுத்தமா சரியில்லை. அவர் எப்படியும் இந்த பக்கமா தான் ஊருக்கு போயாகணும். என்ன நிம்மதியா வாழ விடுவாரா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இங்க பாரு, உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல, அவர் தான் ஏதோ கோவத்தில் பேசிட்டாரு. இப்ப நீ போய் பேசினா இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும். அவருக்கு மரியாதை கொடுத்து மத்தவங்க முன்னாடி அவர் எகுத்து பேசக்கூடாதுதான் சைலண்டா இருந்தேன், ஆனா அவரு அப்படியே பேசினாரு. நம்மள பேசுறது கூட பரவாயில்ல, பிரேமாக்க குடும்பத்தை தப்பா பேச இவர் யாரு? அத பத்தி அவங்களே கவலைப்படல, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? சொன்னா கேளு, வா திரும்பி. விடு சக்தி. இப்ப எதுக்கு காரை நிறுத்தின? என்ன மனசு மாறிட்டியா? அப்ப நீ மட்டும் போய் கார்ல ஏறு, இவனை இங்கேயே விட்டுரு, நம்ம போலாம். உங்க கூட வரது கொண்டு நான் வண்டி நிறுத்தல. அப்ப பிரேமாக்க குடும்பத்தை பத்தி தப்பா பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க இங்க வந்த வேலையை மட்டும் பாத்துட்டு போக வேண்டியதானே? ஓ, நீங்க திருட்டு தாலி கட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்துருவீங்க, அவங்க உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க, அவங்கள போய் நாங்க வாழ்த்தணுமா? என்ன என்ன மானம் கட்டுவா நினைச்சேன்? இந்த இடத்த பாக்க நீங்க தான் வருவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா பிளான் பண்ணி கெடுத்திருப்பியா? அத நீங்க செய்வீங்க. நானும் இவரும் இங்க வராம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருப்போம். எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டீங்களா? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? என்ன செய்யல, பெத்த உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இவனோட ஓடி வந்திருக்கிய, இதுக்கு பேர் என்ன? சோறு போட்டு வளர்த்தவங்கள விட நேத்து வந்த இவன் உனக்கு பெருசாயிடுச்சு இல்ல? நேத்து வந்தவரா இருந்தாலும் வாழ்நாள் முழுக்க என்ன வச்சு காப்பாத்த போறவரு யாரு? இவன் உன்ன வச்சு. இவங்க அப்பா ஒரு அயோக்கியன், அவன் புத்தி தானே இவனுக்கு இருக்கும்.
ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்ன்ற மாதிரி கூடிய சீக்கிரமே அவன் உன்னை விரட்டி விட போறான். அன்னைக்கு அழுதுகிட்டே என் கால்ல வந்து விட போறேன். இவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னா? உங்க அப்பனை இவ்வளவு நாள் அவமானப்படுத்தின போதாது, அவன் சொத்தெல்லாம் புடுங்கிட்டு அவனை நடுத்தர்ல நிறுத்திருக்கணும்னு சொன்னானா? சொன்னாலும் சொல்லிருப்பான். இவர் மனசு பத்தி உங்களுக்கு புரியாதுப்பா, அதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. சக்தி என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? வேணாம். இல்ல சக்தி, இவருக்கு எதுவுமே தெரியாம கண்டபடி பேசிட்டு இருக்காரு. அதை கேட்டு சும்மா இருக்க சொல்றியா? யாரு பேசுறது? உங்க அப்பா தானே பேசினாரு, அதை ஏன் நீ பெருசா எடுத்துக்கிற? டேய், நடிக்கிறியா? இப்படி நடிச்சுதான் என் பொண்ணோட மனச கெடுத்தியா? பரவாயில்லடா, உங்க அப்பா உனக்கு நல்லாவே நடிக்க கத்து கொடுத்துருக்கான். அப்பா, இவர் நடிக்கவும் இல்ல, நான் ஏமாந்து போகவும் இல்ல. நீங்க தான் போலி கௌரவத்துல எங்களை ஒதுக்கி வச்சிட்டு இருக்கீங்க. எப்பதான் நீங்க திருந்த போறீங்களோ? என்னது, நான் திருந்தனுமா? திருத்த வேண்டியது நீ, திருத்த வேண்டியது நான். நீங்க திருத்துற அளவுக்கு நான் எந்த தப்பும் செய்யல. மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதீங்க. நீ நிம்மதியா வாழணும்னா ஏன் கூட வா? இல்ல, உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். சே, எல்லா அப்பா அம்மாவும் தான் பசங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீங்க, ஏய் என்ன, அங்க பேசும்போது பூனை மாதிரி பதுங்கி இருந்த, இப்ப புலி மாதிரி பாயற, என்ன இவன் தான் உன்னை தூண்டி விட்டானா? உங்க கௌரவம் பாதிக்க கூடாதுன்ற நல்ல இடத்துல தான் அங்க எதுமே பேசல. ஆனா தப்புன்னு இப்பதான் நான் உணர்றேன். உங்களை அங்க வச்சு அசிங்கப்படுத்திருக்கணும். சத்யா, சொன்னா கேளு. வார்த்தையை கொட்டுறது சொல்லுவோம். வேண்டாம், வா போயிடலாம். ஆஹா, நல்ல நடிப்புடா. இங்க பாருங்க. மா, போறோம் போ. எவ்வளவு நாளைக்கு நீ அவன் கூட வாழ்ந்துருவ? பெத்த அப்பனையே நீ கேவலமா பேசிட்டு போற. காமிக்கிறேன், இந்த காத்த வராயனா யாருன்னு காமிக்கிறேன். என்னங்க லைன் போகுதா? ஆ, இரு இரு. அம்மா நந்தினி, அப்பாவை மன்னிச்சிருமா? எங்கம்மா இருக்க சொல்லுமா? இத பாருமா, அப்பாவை மன்னிக்கூடாதா? ப்ளீஸ். எதுக்கு அடிச்சீங்க? எதுக்கு என்ன அடிச்சீங்க? ஆத்திரத்துல அவசரப்பட்டம்மா. அப்போ ஆத்திரத்துல கொலை கூட செய்வீங்கல்ல? அது உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய செதைச்சேங்கிற கோபத்துல அடிச்சிட்டம்மா. எந்த நம்பிக்கையை இப்ப செதுச்ச? நல்லா படிச்சு மார்க் வாங்கலையா? டான்ஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்ல பிரைஸ் தான் வாங்கலையா? இல்ல என் கூட ஓடி போய் கல்யாணம் தான் பண்ணிட்டு வந்துட்டனா? இத பா நந்தினி, நீ எல்லாம் அர்த்தம் உனக்கு புரியாதுமா? காலம் கெட்டு கெடுக்குமா? நீ அந்த பையன் கூட ஹோட்டலுக்கு போன, பீச்சுக்கு போன, சினிமாக்கு போனன்னு அப்படின்னு நீ ஒத்துக்கிட்ட போது நான் கோச்சிக்காம என்னமா பண்ண முடியும்? அப்ப ஒரு ஆம்பளை ஓட்டுற ஆட்டோல போனா சந்தேகப்படுவீங்களா? நிறைய பேர் போற தியேட்டருக்கு தனியா போனாலும் சந்தேகப்படுவீங்களா? இல்ல பசிக்குதேன்னு பல பேர் சாப்பிடுற ஹோட்டலுக்கு போய் தனியா போய் சாப்பிட்டாலும் சந்தேகப்படுவீங்களா? இல்லம்மா, அந்த பையன் தற்கொலை பண்ணிப்பான்னு நீ தானே சொன்ன. அப்படி ஆசைப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா அந்த பழி நம்ம மேல தானே வரும். அவன் எனக்கு ஹெல்ப் பண்றான்னு நினைச்சா அவன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா பழகுனது ஏன் தப்பா? அவனா ஒரு முடிவெடுத்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? இத பாருமா, எந்த ஒரு அப்பனா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில என்ன செஞ்சிருப்பானோ அதுதான்மா நான் செஞ்சேன். என்ன, கொஞ்சம் ஆவேசமா அடிச்சிட்டேன், அது தப்பா? இத பாருமா, இது வரைக்கும் நான் அடிச்சிருக்கேனா? எல்லா அப்பாக்களும் ஒரே மாதிரி தான்ப்பா தப்பு பண்றீங்க. அளவுக்கு அதிகமா அன்பு காட்டுறது, அப்புறம் ஆத்திரப்பட்டு அடிக்கிறது. ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்கவுங்க சுதந்திரம்னு ஒண்ணு இருக்குப்பா, அது ஆண்வர்க்கு அட்வான்டேஜ் எடுத்து அடிக்கிடுது. நீங்களும் அதை தப்பா பண்ணிருக்கீங்க. சரிம்மா, முதல்ல நீ வீட்டுக்கு வாமா, நீ வா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அடிச்சது அப்பா தானம்மா, மன்னிக்க மாட்டியா? நீங்க அடிச்ச அடி இன்னும் எனக்கு வலிக்குதுப்பா. இந்த வலி போயிடும், ஆனா நீங்க என் மேல சந்தேகப்பட்டீங்க பாருங்க, அதுதான்ப்பா எனக்கு ரொம்ப வலிக்குது. அது ஆறுனதுக்கு அப்புறம் நானே வரேன். நந்தினி, நந்தினி, நந்தினி. என்னங்க, என்ன சொல்றா? என் பொண்ணு இல்லையா, அதே பிடிவாதம், அதே கோபம். எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரியலையே.
அவங்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன்? நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்களா? என்னப்பா சொல்லுத? உன்னைய பலி கொடுக்கவா கூட்டிட்டு போனாங்க? நீ மந்திரிச்சு விட்ட கணக்கா போய்கிட்டே இருந்த. என்னைய பார்த்ததும் பின்னாடியே வந்துட்ட. நீ யாருன்னு விசாரிச்ச, பதிலே சொல்லல. இப்போதான் திடீர்னு பேசுத. ஆமா, நீ யாரு தம்பி? என் பேரு வருண். ஸ்கூல் டூருக்கு வந்தபோது என்னை ஒருத்தன் கடத்திட்டு போய் என் மூலமா காலக்கணிந்த சுவடிகளை திருடிட்டான். அவன் கூட என்னையும் கூட்டிட்டு போய் அங்க ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டான். ஓ, காலக்கணித சுவடிகளா? அதை திருட உன்னைய எதுக்கு கடத்திக்கிட்டு போனா? எங்க ஊர் காலபைரவன் கோவில்ல எனக்கு ஒரு சாவி கிடைச்சது. அழகா இருக்கேன்னு சொல்லி அதை நானே வச்சுக்கிட்டேன். ஆனா அவன் என்னை கடத்தினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அது காலக்கணித சுவடிகள் இருக்கிற பொக்கிஷத்தை துறக்கிற சாவின்னு. எனக்கு ஒரு சாவி கிடைச்சதுன்னு சொன்ன, அப்பத்துல இருந்தே என்கிட்ட இருந்து அத அவன் எடுக்க முயற்சி பண்ணி ரெண்டு மூணு தடவை என்ன கடத்த பார்த்தான். அப்பெல்லாம் காலபைரவன் அமைச்சிருந்த வயிறு வந்த என்ன காப்பாத்தினான். அப்படியா? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல. அப்பெல்லாம் என்னை காப்பாத்தின வைரவன் ஏன் நான் இந்த அமரேந்தர் கிட்ட மாட்டும் போது மட்டும் என்னை காப்பாத்தல? அவனே எல்லா வேலையும் செஞ்சு விட்டா அப்புறம் நான் எதுக்கு? என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல தம்பி, நீ இப்ப தனியா நடந்துட்டே வந்துட்டு இருந்தல்ல, உன்னைய நான் பார்த்தேனா, அதனாலதானே நான் காப்பாத்த முடிஞ்சது. அதத்தான் சொன்னேன். கொல்லிமலை பகுதின்னு சொல்லுவாங்க. சரி, நீ அத விடு. அடுத்து நீ என்ன செய்ய போற? எப்படியாவது இங்க இருந்து என் வீட்டுக்கு போய் என் அப்பா கிட்ட இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறேன். அப்படி நடக்கும்னு எனக்கு தோணலையே தம்பி. நீ தப்பிச்சுட்டு வந்தியா, இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சிருப்பானுங்க. அதோட உன்னை எங்க அடைச்சு வச்சிருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏதோ ஒரு பாலடைஞ்ச இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். அது இங்கதான் எங்கேயாச்சும் பக்கத்துல இருக்கணும். இருக்குது, ஆனா இப்ப அவங்க அங்க இல்ல. ஒருத்தன் வேற இடத்துக்கு மாறிட்டான். அவனை தேடி வந்து ஏமாந்த இன்னொருத்தன் தனியா சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படியா? இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. இப்ப நீ உன்னைய பத்தி சொன்னிய, அது கூட எனக்கு தெரியும். நீங்க யாரு? நீங்களும் அவங்க ஆள் தானா? நானா? நான் தான் காலக்கணித சுவடிகள் இருக்கிற பொக்கிஷத்தோட சாவிய உங்ககிட்ட கொடுத்தவன். என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க? நானே செய்த பாக்கியத்தால் தான் இப்பிறவியில் காலக்கணித சுவடிகள் இருக்கும் பொக்கிஷத்தை திறக்கும் சாவி உன்னிடத்தில் கிடைக்குமாறு செய்தேன்.